ஹாய், ஹலோ, வெல்கம் டு தனுஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பசலைக்கீரை வச்சு ஒரு இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ரெண்டு கை பசலைக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டு பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஆற வச்சு மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம வடிகட்டிட்டு தண்ணி இல்லாமல் நம்ம அதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அதே கடையை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு கப் ரவை ஆட் பண்ணியிருக்கேன். ரவை வந்து நல்லா வறுத்துக்கோங்க லேசாக. ரவை நல்லா வாசனை வரைக்கும் வறுத்தாச்சு. ஸோ இது அடுப்பாக வந்துட்டு இதை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இப்போ வறுத்து வச்சு ரவாயோட வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, அந்த பசலைக்கீரை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு அரை கப்பு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு கால் கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஊறணும். இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு அரை கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ரவா இட்லியெலாம் நம்ம ஊற்றோம்னா அந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். ஸோ இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு பூடி வச்சுருங்க. ஒரு 20 to 30 நிமிஷம் வந்து நல்லா ஊறட்டும். அப்புறம் இட்லி சாஃப்டாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன கடாய் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து 2 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு, இப்போ உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 1 டேபிள்ஸ்பூன் வந்து பொடியாக கட் பண்ண முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா ப்ரௌனாக வறுத்துக்கோங்க லேசாக. இப்போ ரவுனாக புரிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து அந்த ரவா மிக்ஸ் கலந்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கால் கப் பட்டாணியை சேர்த்துக்கிறேன். இது வந்து ஃப்ரோசன் பட்டாணி. அதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன கேரட் துருவி சேர்த்துருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இது கூட 1/8 பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இட்லி தட்டில் இட்லி ஊற்றிடலாம். இப்போ வந்து இட்லி தட்டில் நெய் தடவியாச்சு. ஸோ நம்ம ஒரு இதுக்குள்ளே சின்ன சின்னதாக ஊற்றிக்கலாம்.
தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இட்லி தட்டு ஒன்று ஒன்றா வச்சிடலாம். அதில் இட்லி தட்டு வச்சாச்சு. நம்ம வந்து லிட்டை மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். இட்லி வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். இட்லி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சது என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.